ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா எத்னோபாட்டனி. எத்னோபாட்டனா என்ன அப்படின்னு நம்ம இந்த இன்றைக்கி டாப்பிக்கை பார்க்க போகிறோம். எத்னோபாட்டினா வட்டார இனத்தாவரவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டார இனத்தாவரவியல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எத்னோபாட்டனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது, எத்னோபாட்டனி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரீஜியன்ஸ் பிளான்ஸ் அண்ட் தேர் ப்ராக்டிக்கல் யூசஸ் த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படின்றாங்க. வட்டார இன தாவரவியல் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள், அதாவது அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழி வழியாக எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி அறிவதாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டடி ஆஃப் ரீஜியன்ஸ் பிளான்ஸ், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்களுக்கு என்ன பண்ணோம், ட்ரெடிஷ்னல் அப்படின்னா வழி வழியாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் வழி வழியாக பரம்பரையாக ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க, அதை பயன்படுத்திட்டு வராங்க. ரீஜினல் பிளான்ஸ் ப்ராக்டிக்கல் யூசஸ்னால் அவங்க பயன்பாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம வந்து வட்டார இன தாவரவியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சிச்சிங்களா? அந்த டேர்ம் இந்த எத்னோபாட்டனி வாஸ் காயின்டு பை J.W. ஹார்ஸ்பர்கர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு 1895 டு இன்க்ளூட் த ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் யூஸ்டு பை த ப்ரிமிட்டிவ் அண்டு என்ன பண்ணுறாங்க அபோரிஜினல் பீப்புள் அப்படின்றாங்க. அதாவது ரொம்ப எளிமையாக நம்ம அழகாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது முதலில் JW வந்து இந்த ஒன்மாக்களை கேட்பாங்க அடிக்கடி, ஹார்ஸ்பர்கர் என்பவர் தான் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த பழங்காலத்திலிருந்து அப்பகுதியில் உள்ள தாவரங்களை என்ன பண்ண என்னென்ன வழிகளில் பயன்படுத்தினர் என்பதை பற்றிய நம்ம ஒரு கான்செப்ட். அப்போ அபோரிஜினல் அப்படின்றது வந்து பீப்புளெலாம் அந்த பழங்காலத்தில் வாழ்ந்த அந்த பழங்குடி மக்கள், ஆதிவாசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுங்களா? பழங்காலத்தில் அப்பகுதியில் வாழ்ந்த அந்த மக்களை தான் நம்ம பண்ண போகிறோம், அபோரிஜினல் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். பழங்காலத்தில் அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் தாவரங்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் தாவரங்கள் என்னென்ன வழியில் எப்படியெல்லாம் பயன்படுத்திடுங்க, அந்த பழமையான தாவரங்களை அந்த வழிமுறையில் பயன்படுத்துங்க, அதை பற்றி சொல்கிறது. புரியுதுங்களா? அதுக்கடுத்தபடியும் அக்காலத்திலே என்ன பண்ணுறாங்கன்னா, தோ திஸ் டிசிப்ளின் ஹேஸ் எக்ஸிஸ்டர் ஃபார் ஏஜஸ் எத்னோபாட்டனி எமர்ஜர் அஸ் த என்ன த டிஸ்டிங்க் அகடமிக் பிரான்ச் ஆஃப் த நேச்சுரல் சயின்ஸ் 20th century. அதாவது அக்காலத்திலேயே இதை பற்றிய கருத்து மக்களிடையே இருந்தபோது அப்படின்னு சொல்லாங்க. அப்போவே அந்த மக்களிடையே என்ன பண்ணோம், அதை இதை பற்றிய கருத்து வந்து அது எக்ஸிஸ்டன்ட்னா காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றிய கருத்து இருந்தபோதும் தோணை இருந்தபோதும் 20th century தான் அந்த வட்டார இன எத்னோபாட்டனி வட்டார இன தாவரவியல் அப்படி இயற்கை அறிவியலின் ஒரு பிரிவியாக இப்போ அதை பிரிவாக தோன்றியதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருந்தோம் அந்த காலத்துலேயே. இதை பற்றிய மக்களிடையே என்ன பண்ணான் ஒரு அப்போவே பிரிமிட்டிவ் டிசிப்ளின்னா ஒரு கருத்து, திஸ் டிசிப்ளின் என்ன பண்ணுறாங்க எக்ஸிஸ்டர் காணப்படுது அந்த காலத்திலே. அப்படி இருந்தாலும் ஏஜஸ் பல்வேறு காலங்கள், அந்த ஏஜஸ்னால் அந்த நிலையை சொல்கிறாங்க, வயசுன்றது காலங்கள்னு சொல்லலாம். இப்போ எத்னோபாட்டனி எமர்ஜென்சியாக என்ன சொல்கிறாங்க, டிஸ்டிங்க்ட் அகடமிக் பிரான்ச்சஸ் அப்படின்றாங்க. இயற்கை அறிவியலையும் ஒரு புதிய ஒரு வேறுபட்ட ஒரு என்ன பண்ணலாம் இனத்தாவரி இயற்கை அறிவியலில் ஒரு பிரிவாக சயின்ஸ் நேச்சுரல் சயின்ஸில் ஒரு பகுதியாக தோன்றியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்க்கலாமா, வட்டார இன தாவரவியல் அதோடைய ஆஸ்பெக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போது எக்ஸாம்பிள் கேட்பாங்க அடிக்கடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஆஸ்பெக்ட்னா வட்டார இன தாவரங்களின் கூறுகள், அதோட கூறுகள் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எத்னோபாட்டனி ஹாஸ் ரெலவன்ஸ் வித் தி ப்ராப்ளம் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஃபேத் இன் பிளான்ஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படிலாம் போட்டிருக்காங்க. எக்கனாமிக் அண்டு அப்லிஃப்ட்மெண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் சூட்டபிள் யூஸ் ஆஃப் பிளான்ஸோர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது வட்டார இன தாவரவியலானது அதாவது உணவு ஊட்ட பிரச்சனை, நாங்கள் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் நியூட்ரிஷன், அந்த உணவு ஊட்ட பிரச்சனை அதாவது அந்த ப்ராப்ளம்னா பிரச்சனை ப்ராப்ளமாக உணவு ஊட்ட பிரச்சனை
அது சுகாதாரம் சார்ந்த அதாவது ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனை. அப்படியே சொல்கிறாங்க லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னா அது உடல் இயக்க அமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் இயக்க அமைவு அதன் பிறகு என்ன சொல்கிறாங்க ஃபேத் இன் பிளான்ட் அப்படின்னா தாவரங்கள் மேல் உள்ள நம்பிக்கை, ஃபேத் இன் பிளான்ட். வேறு என்ன சொல்கிறாங்க காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் குடிசை தொழில், வேறு என்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, எக்கனாமிக் அஃப்ளிமெண்ட் அப்படின்னது பொருளாதார முன்னேற்றம். அஃப்ளிமெண்ட்னா அது அஃப்லிஃப்ட்மெண்ட்னா முன்னேற்றம்னு அதுதான், பொருளாதார முன்னேற்றம், எக்கனாமிக் அஃப்லிஃப்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி, அதாவது பன்மைய பாதுகாப்பு, பல உயிரினங்களோட பாதுகாப்பு. அப்புறம் அது சஸ்டைனபிளாக தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணுறது, அதுமாதிரி சஸ்டை கண்டினியூன்னு சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் த பிளான்ட் சோர்ஸ், தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க தாவரங்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து பயன்படுத்துகிறாங்க, தொடர்ந்து பயன்படக்கூடிய வேளாண்மை போன்ற துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது, இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணப்படுகிறது, வட்டாரின தாவரவியலானது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுது, புரிஞ்சுங்களா? அதுதான் இந்த எத்தனோபாட்டனி அப்படின்னு சொல்கிறாங்க, புரிஞ்சிச்சிங்களா? ரைட்டு, அதுதான் வட்ட இன தாவரவியலுடைய நம்ம நம்ம முக்கியத்துவத்தை பார்க்குறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் எத்தனோபாட்டனி, எத்தனோபாட்டனோட இம்பார்ட்டன் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக படிங்க. இட் ப்ரொவைட் த ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்ட் அப்படின்றாங்க, அதாவது பரம்பரையாக ட்ரெடிஷ்னலாக பரம்பரையாக தாவரங்களில் தாவரங்களின் பயன்களை அறிய முடிகிறதுன்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட் த ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்ட், ட்ரெடிஷ்னலாக பரம்பரையாக யூசஸ் ஆஃப் பிளான்ட் தாவரங்களுடைய என்ன பண்ணுறான் அதோடைய பயன்களை நம்ம வந்து அறிய முடியுது, குடிக்கிறது தெரிஞ்சுக்கிறோம், ப்ரொவைடு அப்படின்றாங்க. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த அபவுட் சர்டன் அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான். நோன்னா தெரிஞ்சுது, அன்னோன்னா தெரியாது. நமக்கு தெரிந்த நோன் மற்றும் தெரியாத அன்னோன் தாவரங்களினுடைய பயன்களை பற்றிய தகவல்களை அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அதை பற்றிய தகவல்களை நம்மளுக்கு அளிக்கிறது. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் தகவல் அளிக்கிறது. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டன் அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான் அப்படின்றாங்க. திரும்ப சொல்ல நமக்கு தெரிந்த தெரியாத தாவரங்களுடைய பயன்களை பற்றி தகவல் அளிக்கிறது. அடுத்தது இந்த எத்தனோ மெடிசினல் எத்தனோ இந்த எத்தனோ மெடிசினல் எல்லாம் புரிஞ்சுங்க, இந்த எத்தனோ மெடிசினல் டேட்டா, இந்த எத்தனோ மெடிசினல் டேட்டா வில் சர்வ் அஸ் எ யூஸ்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் த கெமிஸ்ட் ஃபார்மகாலஜிஸ்ட் அண்டு என்ன சொல்கிறாங்க ப்ராக்டிஷ்னர்ஸ் ஆஃப் ஹெர்பல் மெடிசின், அதாவது வட்டார் என்ன தாவரவியல் இருக்குல்ல அது எத்தனை பாட்டு அந்த என்ன பண்ணுதுன்னா மருந்தாளர்கள் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து என்னது கெமிஸ்ட்ன்றது வந்து மருந்தாளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதியியல் வல்லுநர் மருந்தாளுநர், அது வேதியியல் வல்லுநர், கெமிஸ்ட்னா வேதியியல் வல்லுநர், பார்மாகாலஜிஸ்ட்னா மருந்தாளுநர், பார்மசினா மருந்தகம்னு சொல்கிறாங்க இல்லையா, கெமிஸ்ட்னா அது வேதியியல் வல்லுநர், பார்மாகாலஜிஸ்ட்னா மருந்தாளுநர், மருந்தகம் மெடிசின் சம்மந்தப்பட்டது. அதன் பிறகு வந்து அண்டு ப்ராக்டிஷ்னர்ஸ் ஆஃப் ஹெர்பல் மெடிசின், மூலிகை மருத்துவ பயிற்சியாளர், ஹெர்பல் மெடிசின் மூலிகை மருத்துவம் ப்ராக்டிஷ்னர்ஸ்னால் பயிற்சியாளர், மூலிகை மருத்துவ பயிற்சியாளர் அப்போன்ற இவங்களுக்கெல்லாம் முதல்வருக்கு பயன்படும் வகையில் தகவல் அளிக்கிறது. எத்தனோபாட்டனி இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுது, எத்தனோபாட்டனி டேட்டா வில் சர்வ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது, சர்வ் ஆஸ் யூஸ்ஃபுல் யாராருக்குன்னு தெரிஞ்சுங்களா. எத்தனோபாட்டனி வட்டார இன தாவரவியல் எதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூஸ்ஃபுல் ஃபார் த எதற்கு இன்ஃபர்மேஷன், கெமிஸ்ட்ரி வேதியியல் வல்லுநர், பார்மாகாலஜி மருந்தாளுநர் அன்றது மூலிகை பயிற்சி வல்லுநர்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இந்த எத்தனோபாட்டனி அப்படின்றது பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, புரிஞ்சுங்களா? சரி, கொஞ்சம் புக்கு நல்லா எடுத்து பார்த்துங்க, இது சரியாக உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பார்த்து. அடுத்தது இதில் கண்டினியூஷன் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, இதில் கண்டினியூஷன் அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டி, ட்ரைபல் மலைவாழ் பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டி யூட்டிலைஸ் த எத்தனை மெடிசினல் பிளான்ஸ் லைக் பார்க், ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, ஃப்ளவர் பட்டு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, சீட்ஸு, ஆயில்ஸு, ரெசின்ஸு, டைஸு, கம்மு, ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் லைக் டயரியா, ஃபீவர்,
ஹெட்டேக், டயபெட்டிஸ் அண்ட் ஜாண்டிஸ் அண்ட் ஸ்னேக் பெட் லெப்ரசி. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மலைவாழ் மக்களுக்கு என்ன பண்ணாங்க, மலைவாழ் பழங்குடிகள் மக்கள் என்ன பண்ணுறாங்க, மருத்துவ இன அறிவியல் மூலம், அதாவது இந்த எத்தனோ மெடிசினல் எத்தனோ பாட்டுன்றது வட்டார இன தாவரவியல், இது எத்தனோ மெடிசினல் இடம் தான், இந்த எத்தனோ மெடிசின்றதுன்னு மருத்துவ இன, அந்த மருத்துவத்தை பற்றி சொல்கிறது. மலைவாழ் மக்களுக்கு மருத்துவ இன அறிவியல் தான் எத்தனோ மெடிசினல் மூலம் பல வகையான நோய்களை குணப்படுத்துகிறதுன்றாங்க. குணப்படுத்தும் மருத்துவ தாவரங்களை அறிந்து இவங்க என்ன பண்ணால் பல வகையான குணப்படுத்தக்கூடிய மருத்துவ தாவரங்களை அறிந்து வைத்துள்ளார்கள் மலைவாழ் மக்கள்ன்றாங்க. வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடியது, வயிற்றுப்போக்கு சொல்கிறாங்க இல்லையா, அது நிறையா வந்து அந்த ஸ்டெம்மு ரூட் தண்டு ரூட்டு லீ வேறு லீஃபு இலை ஃப்ளவர் பட் பூ பூவோட முட்டு ஃப்ளவர்ஸு பூ ஃப்ரூட்ஸு கனிகள் சீட்ஸு விதைகள் ஆயில் எண்ணெய் ரெசின் ஒரு அதாவது என்ன பண்ணாங்க அது அதாவது பிசின் போன்ற அமைப்பு ஒரு கோந்துன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா, அதான் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அப்போ மெடிசின்ஸுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்றாங்க. டைஸு அதோடைய சாயம் அதோடைய சாறு டைஸ் இருக்கு இல்லையா, அப்போ எண்ணெய் பூ விதை எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. அதுனது கம்முண்டா ஒரு அதுவும் கூழ்மம் போன்ற ஒரு அமைப்பு தான், தாவரங்கள்லேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு பிசின் போன்ற அமைப்பு தான். அப்போ இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் டயரியா வயிற்றுப்போக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் நான் ஃபீவர் ஜுரம் காய்ச்சலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, வேறு வயிற்றுப்போக்கு காய்ச்சல் அப்புறம்னா அது ஹெட்டே தலைவலி வேறு என்ன பண்ணுறாங்க, டயபெட்டிஸ் டயபெட்டிஸ்னால் நீரிழிவு நோய் சக்கரை நோயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டயரியா வயிற்றுப்போக்கு அதாவது அப்போ ஜாண்டிஸ் அதாவது ஆமாம் ஜாண்டிஸ் டயபெட்டிஸ் நீர் மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலைக்கு பயன்படுத்தியிருக்காங்க புரியுதுங்களா. அது நமக்கு ஸ்னேக் பைட் பாம்பு கடிக்கு பயன்படுத்தியிருக்காங்க. லெப்ரசி தொழுநோய் லெப்ரசின்னானது தொழுநோய்க்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் இந்த எத்னோபாட்னி இந்த டாபிக் முடிச்சு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.